بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله كفى والصلاة والسلام على من لا نبي بعد أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنك لعلى خلق عظيم وقال رسول الله صلى الله عليه وسلم انما بعث لأتمم مكارم الاخلاق صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين يلا புகழும் புகழ்ச்சியும் ஏகவனாம் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும் அவனது சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் சன்மார்க்க வேந்தர் சர்தாரே தோஜஹான் சர்வரே காயினாத் கண்மணி முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னாரின் பரிசுத்தமான குடும்பத்தினர்கள் அவர்கள் வழிநடந்த சஹாபாக்கள் அவர்கள் வழிநடந்த தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் அவர்கள் வழிநடந்த கண்ணியமிக்க இமாம்கள் குறிப்பாக இங்கே கூறியிருக்கக்கூடிய நம்மவர்கள் அனைவர் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் நிறைவாக பொங்கி புலியட்டுமாக எல்லாம் அல்ல அல்லாஹுவின் பேரருளால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வசீலாவினால் இன்றைய தினம் 18வது தராவீஹ் மிக சிறப்பாக முடிந்திருக்கிறது. அன்புக்குரியவர்களே, உலகத்திலே ஒரு மனிதன் எவ்வாறு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும், சக மனிதனோடு எப்படி வாழ வேண்டும் என்பதையெல்லாம் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் மிக அற்புதமாக அழகாக சொல்லிக் காட்டியிருக்கிறது. ஒரு மனிதன் சமூகத்திலே எத்தகைய ஒழுக்கங்களை பேண வேண்டும் என்பதை நம்முடைய குர்ஆனிலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மிக தெளிவாக சொல்லிக் காட்டியிருக்கிறார். அருமையானவர்களே, ஆரம்பமாக ஒழுக்கம் என்றால் என்ன என்பதை நாம் அறிய கடமைப்பட்டிருக்கிறோம். ஒழுக்கம் என்பது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய மானம் பொருள் உயிர் அவைகளுக்கு கேடு விளைவிக்காமல் அவைகளுக்கு பாதுகாப்பு அளிப்பதற்கு பெயர்தான் ஒழுக்கம். அத்தோடு ஒழுக்கம் என்பது எந்த எல்கையை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த எல்கையிலே நாம் நடப்பதற்கு பெயர்தான் ஒழுக்கம். அது மட்டுமல்லாமல் ஒழுக்கம் என்பது நம்முடைய குணங்களிலேயே அழகான குணங்களை எடுத்து காட்டுவதற்கு சிறப்பான தன்மைகளை எடுத்து காட்டுவதற்கு தான் ஒழுக்கம் என்று சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அருமையானவர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தனையோ சிறப்புகளை கொடுத்தான், எத்தனையோ கண்ணியங்களை கொடுத்தான். அதிலே அல்லாஹு தஆலா அவருடைய ஒழுக்கத்தை மட்டும் மிக புகழ்ந்து சொல்லி காட்டியிருக்கிறான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நற்குணத்தை அல்லாஹ் மிகவும் பெருமைப்படுத்தி சொல்கிறான். இன்னக்கல அலா குலுக்கின் அலீம், நபியே நாயகமே, நிச்சயமாக நீங்கள் மகத்தான நற்குணத்திலே இருக்கிறீர்கள், நீங்கள் நல்ல நற்குணத்தோடு நடந்து கொண்டீர்கள் என்று அல்லாஹ் அவர்களுடைய நற்குணத்தை தான் புகழ்ந்து சொல்லி காட்டியிருக்கிறார். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய ஒழுக்கத்தை தான் அல்லாஹு தஆலா இந்த இடத்திலே சுட்டி காட்டியிருக்கிறான். எனவே ஒரு மனிதனுக்கு எத்தனையோ செல்வங்கள் இருந்தாலும் எத்தனையோ சிறப்புகள் இருந்தாலும் அந்த மனிதனுக்கு இருக்கக்கூடிய நற்குணமும் நல்ல ஒழுக்கம் தான் அந்த மனிதனுக்கு முக்கியமாக இருக்கிறது. இன்றைக்கு ஓதப்பட்ட சூரத்து நூறிலே அல்லாஹு பல்வேறு ஒழுக்கங்களை சொல்லி காட்டியிருக்கிறார். மற்ற இல்லங்களுக்கு நாம் செல்கின்ற பொழுது நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல் லதீனா மனு லா தத்குலூ புயூதன் கைர புயூதிக்கும் ஹத்தா தஸ்தானிசூ வ துஸல்லிமூ அலா அஹ்லிஹா ஸாலிகும் கைருல் லகும் லஅல்லகும் தஸக்கரூன். ஈமான் கொண்ட விசுவாசிகளே, உங்கள் அல்லாத பிற வீடுகளிலே நீங்கள் அனுமதி கேட்டு சலாம் சொல்லும் வரை அங்கே உள்ளே நுழையாதீர்கள். இப்படி நீங்கள் செய்வது உங்களுக்கு மிக சிறந்ததாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லிக்காட்டியிருக்கிறார். அருமையானவர்களே, ஒரு வீட்டுக்கு நாம் செல்கிறோம் என்று சொன்னால் முதலிலே நாம் கதவை தட்ட வேண்டும், அதுதான் அனுமதி. பிறகு நாம் சலாம் சொல்ல வேண்டும், அதற்கு பிறகுதான் உள்ளே நாம் நுழைய வேண்டும். இன்றைக்கு எத்தனையோ ஆபீஸிலே புஷ் என்று புல் என்று இருப்பார்கள். புஷ் என்று சொன்னால் தள்ளு என்று அர்த்தம், புல் என்று சொன்னால் இழி என்று அர்த்தம். உள்ளே சென்றால்தான் தெரியும் இதனுடைய வேறொரு அர்த்தம். அங்கே ஆபீஸ் லஞ்சத்தை தள்ள சொல்லுவான், உன்னுடைய காரியத்தை இழுத்துக்கொள் என்று சொல்லுவான். ஆக இன்றைக்கு ஒவ்வொரு இடத்திலேயுமே அனுமதியை எழுதியிருக்கிறார்கள். சில இடங்களில் நோ அட்மிஷன் என்று எழுதியிருப்பார்கள்.
உத்தரவின்றி உள்ளே வராதே, இங்கே அனுமதி இல்லை என்று எழுதியிருப்பார்கள். ஆக ஏன் நாம் அனுமதி கேட்க வேண்டும் என்று சொன்னால், உள்ளே இருப்பவர்கள் எத்தகைய கோலத்திலே இருக்கிறார்கள் என்று தெரியாது, எந்த செயல்களில் இருக்கிறார்கள் என்று தெரியாது. எனவே நாம் அனுமதி கேட்டு உள்ளே செல்கின்ற பொழுது அங்கே இருக்கக்கூடிய அசௌகரியங்கள், அங்கே இருக்கக்கூடிய நிலைகளை நாம் நிச்சயமாக நாம் கவனத்திலே கொண்டதாக ஆகிவிடும். அருமையானவர்களே, நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபாதத்து இப்னு சாமித் என்ற ஒரு சோழருடைய வீட்டுக்கு செல்கிறார்கள். அவருடைய கதவை தட்டுகிறார்கள், அவர் திறக்கவில்லை. இரண்டாவது முறையும் தட்டினார்கள், திறக்கவில்லை. மூன்றாவது முறையும் தட்டினார்கள், திறக்கவில்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி விட்டார்கள். அந்த சஹாபி திடீரென்று கதவை திறந்து பார்க்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் திரும்பி கொண்டிருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் திரும்பி சென்று கொண்டிருக்கிறார்கள். உடனே அவர்களை போய் அழைக்கின்றார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழருக்கு சொன்னார்கள், ஒரு வீட்டுக்கு செல்கின்ற பொழுது மூணு தடவை தட்ட வேண்டும், அதற்கு பிறகு நாம் அங்கிருந்து வெளியேறிவிட வேண்டும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காட்டினார்கள். இன்றைய நிலையை நாம் யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு வீட்டுக்கு நாம் செல்கிறோம் என்று சொன்னால் அவர்கள் திறக்கும் வரைக்கும் அந்த கதவை போட்டு உடைத்து உடைத்து உள்ளே இருப்பவர்களை வெளியே நாம் கொண்டு வந்து விடுவோம். அருமையானவர்களே, இது போன்று நாம் ஒரு வீட்டுக்கு செல்ல நினைத்தால் முன்பே நாம் தொலைபேசியிலே அவர்களிடத்தில் கேட்க வேண்டும், நீங்கள் வீட்டிலே இருக்கிறீர்களா, உங்களுடைய வீட்டுக்கு நான் வருகிறேன் என்று. ஆனால் இன்றைக்கு இப்படி கேட்கின்றவுடன் அந்த வீட்டார்கள் உஷாராகி விடுகிறார்கள், இவ வந்தா போக மாட்டான், இவ வந்தா கலையை விரிச்சிடுவான் என்று அந்த வீட்டுக்காரர்கள் உஷாராகி முன்னெச்சரிக்கையாக சொல்கிறார்கள். நான் வீட்டிலே இல்லை, சென்னையிலே இருக்கிறேன் என்று சொல்லி தப்பித்து விடுகிறார்கள். ஆக அருமையானவர்கள், ஆனால் ஒழுக்கம் என்னவென்று சொன்னால், நற்குணம் என்னவென்று சொன்னால், நாம் ஒரு வீட்டுக்கு செல்வதற்கு முன்னால் அவர்களுக்கு தெரிவித்து விட்டு சென்றால், அவர்களிடத்திலே சொல்லிவிட்டு சென்றால், நமக்காகவே அவர்கள் எதிர்பார்க்க கொண்டிருப்பார்கள், ஏதாவது செய்து வைத்திருப்பார்கள், ஏதாவது நமக்காகவே அவர்கள் சிரத்தை எடுத்திருப்பார்கள், மெனக்கெடுவார்கள். எனவே சொல்லிவிட்டு செல்வதுதான் மிக சிறந்த ஒரு ஒழுக்கமாக இருக்கிறது. அருமையானவர்களே, இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் ஆபாசமான ஒரு காட்சிகளை நாம் பார்க்கிறோம். சுவற்றிலே பார்க்க முடியவில்லை, அங்கே ஆபாசமான காட்சிகள். புத்தகங்களை எடுத்து பார்த்தால் அங்கே ஆபாசமான காட்சிகள். தொலைக்காட்சிகளை பார்க்கலாம் என்று சொன்னால் அதுவும் நமக்கு தொலைக்காட்சிகளாக இருக்கிறது. இப்படி எங்கு பார்த்தாலும் இன்றைக்கு ஆபாசங்கள் இருக்கின்ற பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும், எத்தகைய ஒழுக்கத்தை பேண வேண்டும்? அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறான், அல்லாஹ் ஆண்களுக்கும் தனியாக பெண்களுக்கும் தனியாக சொல்கிறான், ஆண்கள் மூமினான பெண்கள் இருவரும் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ள வேண்டும், கண்ணை தாழ்த்திக் கொள்ள வேண்டும், அப்பொழுதுதான் அவர்களுடைய மர்மஸ்தானங்கள் பாதுகாப்பாக இருக்கும் என அல்லாஹ் சொல்கிறார். அருமையானவர்களை, இங்கே நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆபாசமான காட்சிகளை பார்ப்பதால் நம்முடைய ஆண்மை கெட்டு போகிறது, நம்முடைய உடல் கெட்டு போகிறது. அல்லாஹ் சொல்கிறான், நீங்க பார்வையை தாழ்த்திக் கொள்ளுங்கள், கண்ணை தாழ்த்திக் கொள்ளுங்கள், அப்பொழுதுதான் உங்களுடைய மர்மஸ்தானங்கள் பாதுகாப்பாக இருக்கும் என்று அல்லாஹ் இங்கே நமக்கு அற்புதமான ஒரு ஒழுக்கத்தை சொல்லி காட்டியிருக்கிறார். நாம் சிந்தித்து பார்க்கிறோம், ஒரே கண்ணுதான் ஆனால் பல பார்வைகள் பார்க்கிறது, ஒரே கண்ணுதான் பல பார்வைகள் பார்க்கிறது. சகோதரியை பாசத்தோடு பார்க்கிறது, தாயை அன்போடு பார்க்கிறது, மகளை நேசத்தோடு பார்க்கிறது, மனைவியை காதலோடு பார்க்கிறது, அந்நியை பெண்ணை காமத்தோடு பார்க்கிறது. ஒரே கண்ணுதான் ஆனால் பல பார்வைகள் அதிலிருந்து வருகிறது. இப்படிப்பட்ட இந்த பல பார்வையை இந்த மருத்துவர்கள் ஏதாவது ஸ்கேனை வைத்து கண்டுபிடிக்க முடியுமா என்றால் முடியாது. அல்லாஹ்வுக்கு தான் தெரியும் இந்த கண் எந்த பார்வையை பார்க்கிறது என்று. அல்லாஹு யஅலமு ஹாயிரத்துல் அயின், அல்லாஹ் தான் கண்ணுடைய மோசடி பார்வைகளை அறிவதாக ஆயத்தில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் இன்னொரு ஒழுக்கக்கேடு என்னவென்று சொன்னால், செல்போனிலே வரக்கூடிய அந்த மெசேஜ்கள், செல்போனில் வரக்கூடிய அந்த வீடியோக்களை நாம் அது தவறானதா சரியானதா என்று யோசிக்காமல் உடனே நாம் என்ன செய்கிறோம், ஒரு 100 பேருக்கு சென்று பண்ணிவிடுகிறோம், ஒரு 200 பேருக்கு அனுப்பி விடுகிறோம். அது தவறானதா அல்லது சரியானதா என்று நாம் யோசித்ததில்லை. இப்படி நாம் தீமைகளை நாம் பரத்தக்கூடாது. நல்லவைகளாக இருந்தால், அது நல்ல விஷயங்களாக இருந்தால் மற்றவர்களுக்கு பரப்பினால் அதன் மூலமாக நமக்கு நன்மைகள் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். இதற்கு மாற்றமாக ஒரு கெட்ட செயல், ஒரு கெட்ட செயல் அது மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது என்று நிலை இருக்கின்ற போது அந்த மாதிரி செய்திகளை நாம் என்ன செய்யக்கூடாது, மெசேஜில் நாம் அனுப்பிவிடக்கூடாது, வாட்ஸ்அப்பில் நாம் பரப்பக்கூடாது. அல்லாஹ் இதை கண்டிக்கிறான்.
நிச்சயமாக சிலர்கள் அவர்கள் மானக்கரான விஷயங்கள் பரவுவதை விரும்புகிறார்கள். அவர்களுக்கு மகத்தான வேதனை உலகத்திலேயும் மறு உலகத்திலையும் இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சுட்டிக்காட்டி இருக்கிறான். எனவே அருமையானவர்களே, நல்ல விஷயங்கள் எல்லாம் பரப்புகின்ற பொழுது அது ஒழுக்கமாக இருக்கிறது, தீய விஷயங்களை பரப்புகின்றது அது ஒழுக்கக்கராக முடிந்து விடுகிறது. இன்னும் அல்லாஹ் இந்த சூராவில் இன்னொரு ஒழுக்கத்தை சொல்கிறான், திருமணம் முடிக்காதவர்கள் திருமணம் முடித்து விடுங்கள், திருமணம் முடிக்காதவர்கள் திருமணம் முடித்து விடுங்கள், அதே உங்களுக்கு ஒழுக்கம் இருக்கிறது. ஆனால் இன்றைக்குள்ள சூழ்நிலை என்னவென்று சொன்னால், பல இளைஞர்கள் யோசிக்கிறார்கள், நாம் வாழ்க்கையிலே செட்டில் ஆகிவிட்டு திருமணம் முடிக்கலாம் என்று, வாழ்க்கையே நாம் ஒரு நிலைக்கு வந்த பிறகு நாம் திருமணம் முடிக்கலாம் என்று, ஒரு வீடு, ஒரு காரு, ஒரு பங்களா, இந்த மாதிரி பல சிறந்த பல விஷயங்களை நாம் உருவாக்கிவிட்டு, வாழ்க்கை வசதிகளை நாம் பெருக்கிவிட்டு பிறகு நாம் திருமணம் செய்யலாம் என்று ஒரு ஃபார்முலாவை வைத்திருக்கிறார்கள். இது தவறான ஒரு ஃபார்முலா, தவறான முன்மாதிரி. அல்லாஹ் இந்த சூராவிலே கூறுகிறார், திருமணம் முடிப்பவர்கள் அவர்கள் ஏழைகளாக இருந்தால், வறியவர்களாக இருந்தால், அல்லாஹ் தன்னுடைய அருளினால் அவர்களை செல்வந்தராக மாற்றுகிறார் என்று சொல்கிறார். ஆக திருமணம் முடிப்பதன் மூலமாக அல்லாஹ் நமக்கு செல்வத்தை கொடுக்கிறான் என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அருமையானவர்களே, இந்த சூராவில இன்னொரு ஒழுக்கத்தையும் அல்லாஹ் சொல்கிறான். இன்றைக்கு எத்தனையோ பெண்கள் சுடிதார் அணிகிறார்கள், நைட்டி அணிகிறார்கள், ஆனால் நெஞ்சிலே மாறாபுத்திரி போடுவது கிடையாது, நெஞ்சிலே மாறாபு துணி போடுவது கிடையாது. ஆனால் இஸ்லாமிய பெண்கள் மாறாபு துணி போட வேண்டும் என்று அல்லாஹ் இந்த சூராவில ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கிறான். அந்த பெண்கள் தங்களுடைய முக்காடு துணிகளையே தங்களுடைய நெஞ்சு பகுதியிலே போட்டுக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஆக ஒரு இஸ்லாமிய பெண் அவர் நெஞ்சு பகுதியை மறைக்காமல் இருக்கக்கூடாது, மூடிதான் இருக்க வேண்டும், அதுதான் அவளுக்கு ஒழுக்கம் என்று அல்லாஹ் இந்த இடத்திலே சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்த சூராவுடைய இறுதியிலே அல்லாஹ் ஒரு ஒழுக்கத்தை சொன்னார், நீங்கள் வீடுகளிலே நுழைந்தால் உங்கள் போன்றவர்கள் மீது நீங்கள் சலாம் சொல்லுங்கள். அப்படி நீங்கள் சொல்வதால் அது இறைவனுடைய ஒரு காணிக்கையாகவும் உங்களுக்கு ஒரு மனமான பரக்கத்தான வாழ்க்கையை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ் இந்த வசனத்திலே சுட்டிக்காட்டி இருக்கிறார். இன்றைய நிலைமை என்ன தெரியுமா, யாராவது வீட்டுக்கு முன்னாடி போய் நம்ம சலாம் சொன்னோம்னா வரவேற்க மாட்டாங்க, அடுத்த பாருங்க பாவான்ட்டுவாங்க, எங்களுக்கே ஒண்ணும் இல்லாம இருக்கு, நீங்க வந்து சலாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. சொந்தக்கார வீட்டுல கூட நம்ம சலாம் சொல்ல முடியல. இந்த சலாம் சொல்றது முசாபர் பாசையா போச்சு, ஏழையுடைய பாசையா போச்சு. அல்லாஹ் சொல்றான், சலாம் சொல்லி வீட்டுக்குள்ள நுழையுங்கள் என்று சொல்றான். ஆனால் இன்றைக்கு சலாமை இன்றைக்கு வரவேற்கக்கூடிய சமூகமாக இன்றைக்கு இல்லை. எனவே அருமையானவர்களே, அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா எத்தகைய சமூக ஒழுக்கங்களை நமக்கு சுட்டிக்காட்டி இருக்கிறானோ அத்தகைய சமூக ஒழுக்கங்களை நாம் பேணி சமுதாயத்திலே மிக சிறந்தவர்களாக உயர்ந்தவர்களாக மாறுவதற்கு எல்லாம் உள்ள இறைவன் நம் அனைவருக்கும் தொகை செய்வானாக. வாக்கு தாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நவைது சௌமகதின் அன் அதாயி ஃபர்தி ரமலான ஹாதிஹி சனதி லில்லாஹி தஆலா. இந்த வருஷத்து ரமலான் மாதத்தை வருமான நோம்பை அதாவாக நாளை நோர்க்க அல்லாஹுக்காக முயற்சி செய்கிறேன்.